சிவாய நம. திருவாரூர்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது தியாகராஜ சுவாமி கோவிலும் மிக பிரம்மாண்டமான ஆழித்தேரும் கோவில் பாதி குளம் பாதின்னு பேர் பெற்ற கமலாலய திருக்குளமும் தான். அது மட்டும் இல்லாமல் திருவாரூருக்கு இன்னொரு மிக முக்கியமான அடையாளமும் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சிக்க போகிறோம். திருவாரூர் மடப்புறத்தில் அமைஞ்சிருக்கிற குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய மடாலயம்தான் அது. இங்கே தான் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி பீடம் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் அவதாரத்தலம் திருச்சி காட்டூரில் கீழாலத்தூர் என்கிற ஆலத்தூர் கிராமமாகும். திருச்சியை சேர்ந்த தம்பதியருக்கு அண்ணாமலையார் அருளால் பிறந்த குழந்தைக்கு அருணாச்சலம் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தபோது குழந்தை பிறந்தது முதற்கொண்டு அழாமலும் சிரிக்காமலும் பசி தாகம் முதலிய உணர்வுகளும் இன்றி மௌன குழந்தையாகவே இருந்து வந்தது. 5 வயது நிரம்பியும் குழந்தை பேசும் திறன் இல்லாமல் இருந்ததைக் கண்ட பெற்றோர் மனம் மிக வருந்தினர். அப்போது அங்கு வந்த சித்த புருஷன் குழந்தையிடம் சென்று ஏதாவது பேசு என்றதும் சும்மா இருக்கிறேன் என்று சொன்னது. சும்மா இருக்கும் நீ யார் என்று துறவி கேட்டவுடன் நீயே நான், நானே நீ என்று தவ நிலையில் இருந்தவாறே பதிலுரைத்தது. குழந்தை காலூன்றி நடக்கும் பருவத்தில் கூட எதுவுமே பேசாமல் மௌனமாக பத்மாசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்தது. இவ்வாறு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இளம் பிராயத்திலேயே ஞானம் கைவரப்பெற்று பற்பல சித்து வேலைகள் புரிந்து வந்தார்கள். உடலில் வியாதிகளுடனும் வாழ்வில் விரக்தியுடனும் வந்தவர்களை நல்வழிப்படுத்தினார்கள். நாட்டின் பல பகுதிகளுக்கும் பயணித்தவர் முடிவில் திருவாரூர் மடப்புறம் வந்து சேர்ந்தார்கள். 1835 ஓடம்போக்கி ஆற்றின் கரையில் அமர்ந்து ஜீவமுக்தி அடைந்தார்கள். சுவாமிகள் அடியவர்களின் அன்பிற்கிணங்க ஜீவ ஆலயம் அமைத்து கொண்டவர் ஒரு நாள் அடியவர்கள் புடை சூழ அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்திருந்த போது முடிந்தது முடிந்தது முற்றிலும் முடிந்தது என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள். சுவாமிகள் ஜீவசமாதியான இடத்தின் மீது ஒரு சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு தினமும் நண்பகல் 12 சுவாமிகள் ஜீவமுக்தி அடைந்த அதே நேரத்தில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் சமாதி மண்ணுக்கு அடியில் இன்னும் மூடப்படாமலேயே இருக்கிறது. மடாதிபதி மட்டும் சிறிய படிகளின் வழியே உள்ளே இறங்கிச் சென்று பூஜை செய்து வருகிறார். முற்பிறவியில் புண்ணியங்கள் பல செய்து நற்பலன்கள் பெற்றவர்களாலேயே இந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் அதிஷ்டானத்தை தரிசிக்கும் பாக்கியம் அமையும். சித்தர்கள் ஜீவமுக்தி அடைந்த பின்னாலும் இப்பூமியில் வாழ்ந்து வருவார்கள். அவர்களது உடல் எக்காலத்திலும் அழிவதில்லை என்பதற்கு ஆதாரமாக சுவாமிகளின் சமாதி பீடம் விளங்கி வருது.
பாடலையே சம்பந்தர் பாடிய தேவார பதிகத்தால் ஓடத்தை செலுத்தினதால ஓடம் போக்கி ஆறு என்று பெயர் பெற்ற ஆற்றின் கரையில தான் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி பீடம் இருக்குது.